Hello friends, ellarku vanakkam. Innikku nama simple cooking recipes la murungai keera kootu kulambu eppadi vekkalanu paakala. Idu romba easy ah tuck and senjiralanga. Edhume varuka vendiyadilla. Summa appadiye nama pachiya da arachi nama seiya porom. Idu vandu rice vida kalikku andha mari tiffin items ku idli kellam dosai kellame kooda nalla irukku. Try panni paarenga. Vaanga ipa eppadi seiyradun paakala. முருங்கீரை கூட்டு குழம்புக்கு நான் ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுருக்கிறேன். இது சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. முருங்கீரை அப்படியே கலர் மாறாமையே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வைக்கக்கூடாது கீரையை, மூடி வைக்காமல் நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் முருங்கீரையை. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3-4 வரமிளகாய் வந்து நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு மூடி வந்து தேங்காய், ஒரு பாதி மூடி வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். 20 சின்ன வெங்காயம் நான் தோலுரிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், அது பச்சை சீரகம் தான், அப்படியே வறுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே சீரகத்தை சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து நம்ம புளி சேர்த்த மாட்டோம், அதனால் நான் 3 தக்காளி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சா போதும். தண்ணி கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா குழம்பு வலுவலுன்னு ஆயிரும். பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறனால ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக அரைச்சா போதும் குறகுறப்பாக. இப்போ இனி அதே பேனில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் விட்டுருக்கிறேன். தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கருகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, தாளிப்புக்கு தான். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் குழம்பு வலுவலுன்னு ஆயிரும். லைட்டாக குறகுறப்பாகவே அரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி அதிகமாக இருக்கணும் இந்த குழம்புக்கு, ஏன்னா நல்லா கெட்டியாகும். தேங்காய் பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கிறதுனால குழம்பு நல்லா கெட்டியாகும், அதனால் தண்ணி நம்ம அதிகமாகவே சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னுமே அது கெட்டியாயிரும் நல்லா, அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அப்படியே குழம்பு லைட்டாக அப்படியே கொதிவட்டு வரும். அந்த கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா விட்டுறலாம், மூடி வைக்க வேண்டாம். லைட்டாக அப்படியே கொதிச்சு வரும், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ முருங்கை கீரை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். வேக வச்ச முருங்கை கீரையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், முருங்கீரை நல்லா கொதிச்சு வந்துருச்சு, குழம்பு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, குழம்பு நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ராய்களியோட முருங்கீரை கூட்டு குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ராய்களியோட வீடியோ நம்ம தனியாக பார்க்கலாம், அது இது கூட போட்டோம்னா ரொம்ப டைம் ஆயிரும், அதனால் நான் இன்றைக்கி கூட்டு குழம்போட இது மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
நல்லா டேஸ்ட்டான ராகி களியோட நம்ம இந்த குழம்பு சூப்பராக இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும், ஆனால் இருந்தாலும் களிக்கு இந்த மாதிரி இது வந்ததுக்கெலாம் நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன சேர்த்திருக்கிற அப்படிங்கிறவரோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட சில வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சிம்பிள் குக்கிங் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சாச்சு இன்றைக்கி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.